அந்த இருட்டரை அந்த குப்பை பாடத்துக்கு பதிலாக இதே போகலாம், எத்தனை தடவை போகலாம். சாவித்ரி அப்படின்னா நம்ம நடிகை தலைமா பார்த்துருக்கோம், அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் இதில் நிறைய தெரிஞ்சிருக்கு. எப்படி இருக்கு படம்? படம் சூப்பர்ண்ணா. ஆக்சுவலாக அந்த தெலுங்கு சினிமாவில் அந்த பரதனை நேனு, நான் பேர் சூர்யா அண்ட் ரங்கஸ்தல் அப்பமா, இது இன்னொரு லெவல். கீர்த்தி சுரேஷ் தான் நம்பவே முடியல, வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால் எக்ஸாக்டாக அதே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபிலிம் மேக்கிங்கும் ஒரு பேக்ரவுண்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்படியே நம்மளை அந்த டெக்ஸ்சர் அந்த ஃபீல் கொடுத்துட்டாங்க. அதான் படம் அப்படியே திருப்தியாக இருக்குது, ஃபுல்ஃபில்லாக இருக்குது, பார்த்த மாதிரி இருக்குது. ஓகே, படம் நல்லா இருக்கு. சாவித்ரியோட ரோல் வந்து எப்படி அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க? உண்மையிலே கீர்த்தி சுரேஷை பற்றி சொல்லணும்னா, உண்மையிலே அந்த ரோலில் வந்து அவங்க கீர்த்தி சுரேஷ் மாதிரியே தெரியல, உண்மையிலே சாவித்ரி எப்படி நம்ம கண்முறை கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே நிறைய ஒரு நல்ல நடிகையை பற்றி ஒரு விஷயம் வந்து, உண்மையிலே ஒரு எப்படி நல்ல ஒரு சினிமா ரசிகர்களுக்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும், கலை ரசிகர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது வரைக்கும் நம்ம நார்மலாக வந்து துல்கர் சொல்லவே தேவையில்லைண்ணா, அவர் வேறு லெவல், துல்கர் வேறு லெவல். விஜய் தேவரை கொண்ட சின்ன பாட்டு இருந்தாலும் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் சமந்தாவோட போர்ஷன் சமயம் நாங்கள்லாம் லைட்டாக கொஞ்சம் ஷிவரிங் இருந்தது, அவ்வளோ பவர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அந்த அந்த இருட்டரை அந்த குப்பை பாட்டதுக்கு பதிலாக இதே போகலாம், எத்தனை தடவை போகலாம். அது நைஸ் நைஸ். இல்லை இப்போ நான் வந்து புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது சாவித்ரியோட வாழ்க்கை, இதெல்லாம் நடந்துருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப புதுமையாக இருக்குது. அவங்களோட அவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்மக்குள்ளே கொண்டு போயிருக்காங்க, சினிமாக்குள்ளே நம்மளை கொண்டு போயிருக்காங்க. சூப்பராக இருக்குது மேக்கிங். இந்த சிவாஜி, எம்ஜிஆர் இப்போவுமே அவங்கள தானே பெருமையாக பேசுவாங்க. இப்போ இந்த படம் பார்த்து இந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டாக நாங்கள் நடிகையாக வரணும் அப்படின்னு இருக்கவங்க பார்த்தீங்களா, சத்தியமாக இந்த படம் பார்க்கலாம், அவங்களுக்கு தனி ஒரு இடம் வரும் கன்ஃபார்ம். சாவித்ரி அப்படின்னா நம்ம நடிகை தலைமா பார்த்துருக்கோம், அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் இதில் நிறைய தெரிஞ்சிருக்கு. எப்பவுமே வந்து இந்த பெரிய பெரிய ஹீரோஸோட லைஃப் ஸ்டோரி தான் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹீரோயினை ஸ்டோரி வச்சு ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி படம்லாம் எதிர்பார்ப்பீங்களா? இல்லை நிச்சயமாக. ஆனால் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸை வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு, பானுமதி, சரோஜா தேவி, புரட்சி தலைவி அவங்க, அப்புறம் சாவித்ரி அவங்க. இப்போ நாங்கள் ஒரு ரசிகராக என்ன கேட்குறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோயின்ஸ்க்கு மையப்படுத்தி நல்ல கதைகள் வரணும், அது வந்தால் நாங்கள் கண்டிப்பாக அது வரவேற்போம். இந்த படத்தில் சமந்தா வந்து நடிச்சிருக்காங்க, அவங்க கேரக்டர் எப்படி இருக்கு? இந்த படத்தில் ஓவரால் எல்லாமே சொல்ல போனால் அந்த கேரக்டரை தான் வாழ்ந்துருக்காங்க. சமந்தாவாகவோ இல்லை ஒரு துல்கர் சல்மானாகவோ யாருமே இல்லை, எல்லாருமே அந்த கேரக்டரை தான் தெரிஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே அதுக்காக அந்த டேரக்டருக்கு உண்மையிலேயே நாங்கள் ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்குறோம். நாங்கள் சாவித்ரியோட தங்கச்சி மாதிரி இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த உருவ ஒற்றுமையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அண்டு வாய்ஸ் தான் என்னென்னா, தெலுங்கில் எடுத்திருக்காங்க, தமிழ்லேயும் அந்த வாய்ஸ் லிப்ஸிங்க் ஆகலை, தமிழில் பேசி அவங்க எடுக்கலை, தெலுங்கில் பேசி எடுத்ததை அப்புறம் டப்பிங் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அது கொஞ்சம் குறையாக தெரியுதே தவிர, பட் எல்லாருமே அவங்கவுங்க வாய்ஸில் பேசியிருக்காங்க. தல்கர் சல்மான் அவங்க வாய்ஸில் பேசியிருக்காரு, பிரகாஷ் ராஜ் வராரு கடைசியில், அவர் என்ன பண்ணுறான்னு தெரியல, கடைசியில் கைட்டி விட்டாங்க. அவர் தான் அவரை மோட்டிவேட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க தோன்றாரு ஜெமினி கணேசனை. ஆனால் கடைசியில் அவருடைய சாப்டர் ஃபினிஷ் ஆகாமல் அப்படியே முற்று பெறாமல் போயிடுச்சு. மற்றபடி செட்டிங் நல்லாயிருக்கு, மியூசிக் அவ்வளோ ஒன்றும் ஈர்க்கலை, பட்டு அந்த காலத்து உடைகள், காரு, குதிரை வண்டி, ரிக்ஷா எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு செட்டிங்ஸு. இதுக்கு முன்னாடி நீங்கள் சாவித்ரியெல்லாம் பழைய படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்கள வாழ்க்கை வரலாறு வந்து படமாக எடுத்திருக்காங்க, எப்படி இருக்குது? இன்னும் கூட நிறைய இருக்குது வாழ்க்கை வரலாறு நினைக்கிறேன் அவங்களது, பாதி தான் இதில் காமிச்சிருக்காங்க, இன்னும் கூட காமிச்சிருக்காங்க. இவங்கள கொஞ்சம் கட் பண்ணிட்டு அவங்களோட ஸ்டோரியை காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து சாவித்ரி கேரக்டரில் வந்து கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க, எப்படி நடிச்சிருக்காங்க? அப்புறம் நடிச்சிருக்காங்க, மேட்சிங் ஆகுது. ஜெமினியோட ரோல் வந்து துல்கர் சல்மான் பண்ணியிருக்காரு, எப்படி இருக்கு? அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, அவரோட பேஸ் கொஞ்சம் ரவுண்டு பேஸாக இருக்கும், இவர் கொஞ்சம் நீட் பேஸாக இருக்குது. உங்கள் காலத்தில் வந்து சாவித்ரி வந்து கனவு கன்னியாக இருந்திருப்பாங்க, இந்த காலத்தில் இந்த மாதிரி பார்க்கும் போது எப்படி இருக்கு? கனவு கன்னியாக இல்லை, சாவித்ரி என்பவள் ஒரு நடிகை, சிறந்த நடிகை. அவங்க யாருமே வந்து ராத்திரி தூங்காமல் சாவித்திரியை நினச்சிட்டே இல்லை, ஜெமினி கணேசன் மட்டும்தான் சாவித்திரியை நினச்சிட்டு இருந்தோம். நாங்களாம் சாவித்திரி நடித்தா சிவாஜி கணேசன் விட்டு சாவித்திரி தான் பார்ப்போம். சிவாஜியோட என்ன நடிப்பாங்கன்னு, சிவாஜியே மிரண்டு போயிடுவார் சில இடங்களில். அதனால் சாவித்திரி ஒரு நடிகை, அற்புதமான நடிகை. அவள் எப்போவுமே கனவு கண்ணி இல்லை, யாரோட கனவுலையும் அந்த அம்மா வரல, அதுதான் முக்கியமான விஷயம். நல்லா இருக்க படம்,
இந்த மாதிரி நடிகைகளோட கதைலாம் படமா எடுத்தா இதுக்கப்புறம் மக்கள் விரும்புவாங்களா? இல்ல, அந்த காலத்துல இருந்த நாங்கம்மா எங்களை மாதிரி ஆளுங்க விரும்புவாங்க. பட் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இப்ப இருக்கிற ஐஸ்வர்ய ராயோட கதையை எடுத்தாதான் விரும்புவீங்க. ஏன்னா உங்களுக்கு சாவித்திரி பத்தி தெரியாது. அதனால இது எப்படின்னா இதை கொஞ்சம் கற்பனை கலந்து எடுக்கணும். நிஜத்தை எடுத்தீங்கன்னா அது சரியாக வராது. அதனால் கற்பனையை கலந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா சமந்தா கேரக்டரை ஹைலைட் பண்ணி அது கொண்டு வந்து ட்ராவல் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். பட் சாவித்திரியோட கதையில் சமந்தா வந்து ஒரு பத்திரிகையாளராக வராங்க. அதனால் அவங்களோட காதல் வந்து ஒரு இணைப்பு மாதிரி தான் வருது, இலவச இணைப்பு மாதிரி தான். பட் அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு, நல்லா பண்ணி.